ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா, யாராவது நமக்கு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம பதில் சொல்லாமல் இப்படி சொல்வோம். ஸோ இந்த மாதிரி இப்படி பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ஸ்மைலிஸ் எல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு எமோஜி கூட இந்த மாதிரி ஒரு இப்படி வந்து கை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு எமோஜி இருக்கும். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி யாராவது பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றதான் டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே. டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே ஷ்ரக். இந்த ஷ்ரக் அப்படின்றதான் இப்படி வந்து இந்த தோலை வந்து இப்படி குலுக்கி நம்ம இப்படி செய்கிறது. முக்கியமாக இது வந்து எப்போ செய்வோன்னா எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லுவாங்க. அண்ட் அந்த அந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது, வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த இந்த இமோஜியில் வந்து இப்படி ஒன்று இருக்கிறே அதுக்கு பேர் வந்து ஷகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இனிமேல் அந்த மாதிரி அந்த இமோஜியை பற்றி பேசணுன்னா அந்த இமோஜிக்கு பர்டிகுலராக அதுக்கு பேர் ஷகி, இப்படி செய்கிற அந்த இமோஜிக்கு பேர் ஷகி. இந்த இருக்கிற இந்த இந்த இமோஜி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். She sent a shruggy for my question. இது வந்து என்னென்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் யாருக்காவது ஏதாவது கேள்வி கேட்குறோம், ஏதாவது ஓகே நாளைக்கு வந்து வெளியே போகலாமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது கேட்கும்போது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி, எனக்கு இதுவும் சம்மந்தம் இல்லை, ஐ ஐம் நாட் ரெஸ்பான்சிபிள், இந்த மாதிரி இல்லை, எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை, இப்படி எல்லாம் சொல்கிறதுக்கு தான் இப்படி சொல்லுவாங்க. So she sent a shruggy for my question. And the emoji anupana, adha vandu shruggy anupana appdi solittu nama sollam. And Tom gave nothing but a shrug. Idhu vandu enna na, and the nothing but abingiradhume oru different ana oru sentence structure English la. Adhu vandu nama therinjikalam. Nothing but abina vera onnum illa, idhu dhaan appdi solra maadhiri. So Tom gave nothing but a shrug abina அவன் வந்து அந்த ஷ்ரக், அதாவது நான் கேட்ட கேள்விக்கோ இல்லை ஏதோ அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்த்தோம், ஏதோ கொஷின் கேட்குறோம், ஏதோ ஒரு அவங்கக்கிட்டேருந்து ஒரு சஜஷன்ஸ் எதிர்பார்க்குறோம், இல்லை ஒரு பதில் எதிர்பார்க்குறோம், அவங்கக்கிட்ட இருந்து இந்த இந்த ஷ்ரக்கை தவிர வேறு எதுவும் வரலை, வேறு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நத்திங் பட் அ ஷ்ரக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டாம் கேம் நத்திங் பட் அ ஷ்ரக் அப்படின்னா அவன் வந்து இந்த ஷ்ரக்கை தவிர வேறு ஒன்றுமே, அவன் என்ன ஆன்சர் சொன்னானோ இந்த மாதிரி பண்ணதை தவிர வேறு எதுவுமே சொல்லலை. Nothing but a shrug. And don't shrug. Don't shrug your shoulder. அப்படின்னு சொல்லனா இப்படி ஷோல்டரை சேர்த்து நம்ம குலுக்கிறோன்றதுனால டோன்ட் ஷ்ரக் யோர் ஷோல்டர்னு சொல்லலாம், இல்லை டோன்ட் ஷ்ரக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொன்று ஷ்ரக் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துருப்போம் நிறையா கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஓவர் கோட் மாதிரி போடுறாங்க, அதுக்கு பேரே ஷ்ரக் அப்படி தான், அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேரே வந்து ஷ்ரக். அது ஏன் ஷ்ரக்னு சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக அது இந்த ஷோல்டரில் இப்படி கையில் கை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி போடுறதுக்கு, அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேரே வந்து ஷ்ரக். ஷ்ரக் அந்த இப்போ ஜீன் அந்த ஜீன்ஸ் மெட்டீரியல் காட்டன் எல்லாத்துலேயும் ஷ்ரக் இருக்கும், ஷ்ரக்னு அந்த ட்ரெஸ்ஸுக்கும் பேர் ஷ்ரக் தான். இந்த மாதிரி பண்ணுறதும் ஷ்ரக் தான். இந்த இமோஜிக்கு பேர் ஷகி. ஸோ இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி இமோஜிஸ் எல்லாம் எழுதும்போது அவங்க இப்படி அனுப்புனாங்க இல்லை இப்படி செஞ்சாங்க அப்படின்னா அனுப்புனாங்க வாட்ஸ்அப்பில்னா ஷ்ரகின்னு சொல்லலாம், இல்லை இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஷ்ரக் பண்ணாங்க, ஐ மீன் ஷீ இல்லைனா ஹீ கேவ் அ ஷ்ரக் அப்படின்னா இப்படி செஞ்சாங்க, இல்லை கேவ்க்கு பதிலாக ஷ்ரக்கை வந்து ஒரு வேர்பாக யூஸ் பண்ணலாம், ஹீ ஷ்ரக்ட் இல்லை ஷீ ஷ்ரக்ட் அப்படின்னா இப்படி செஞ்சாங்க அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி பேசும்போது இந்த ஷ்ரக்ன்ற யாராவது இப்படி பண்ணாங்கன்னா ஷ்ரக்ன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.